பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த விழாவினை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரன் திரு விஜயமுரளி அவர்களுக்கும் இந்த அழகான விழாவினை காண வந்து உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தமிழ் டைட்டிலில் முதல் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறமா. மெய் மறந்தேன், எப்படி இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த அழகான டைட்டிலில் மறந்து போயிருந்தீங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு டைட்டில், நிச்சயமாக இந்த டைட்டில் மாதிரியே இந்த படமும் நம்மளை எல்லாரையுமே மெய் மறக்க வச்சு படம் பார்க்க சொல்லும். ஸோ இந்த தயாரிப்பாளர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கும், அதாவது அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த சுப்பையான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு பையனோட இசையில் அப்பா எழுதியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு பாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு அரேபியன் சாங்கு, ஒரு சோலோ சாங், அந்த மாதிரி எல்லா சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப ஷார்ட் டைமில் ரெண்டாவது படம் ஆடியோ ரிலீஸ் ஆகுது. எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த விதத்தில் எனக்கு என்னோடய குரு அம்மாப்பேட்டை அவங்களோட அருளும் கடவுள் அருளும் என்றைக்கும் எனக்கு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்பா பேசுனா போதும், அது நான் வந்து ஸ்பெஷலாக பேச தேவையில்லை. இருந்தாலும் அவர் ஒரு ஏதோ ஒன்று சொன்னாங்க, நல்லவனாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் உத்தமனாக, ஒரு ஹரிச்சந்திரனாக, உத்தம புருஷனாக இங்கே பேர் வாங்குவோங்கிறத, நல்ல இசையமைப்பாளராகவும் ஜெயிப்பேங்கிறத உங்கள் எல்லோரும் சாட்சியாக வச்சு நான் உத்தரவாதம் கொடுத்துறேன். அப்புறம் சாங் பற்றி அதான், நீங்கள்லாம் அஞ்சு சாங் பார்த்ததுக்கப்புறம் இந்த சாங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து எங்களோட டார்கெட் வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட், மாஸ் நம்பர் அப்படிங்கிறதா எங்களோட டார்கெட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து இந்த என்பாத நீதான் அடி, அது பெரிய அளவில் பேசப்படணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இப்போ சிறப்பிக்கு வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் கமலமல பாதங்களில் என்னுடைய நன்றியை நீ முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் வாழ்த்த வந்திருக்கின்ற கலையுலக பெருமாக்கள் பூரா வந்து மேடையில் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் இது ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு இருக்க கலை உலகத்தினுடைய நிலைமை எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலைமையிலும் இந்த இளைஞர்களை வைத்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே இந்த சிறப்புகள் செய்த இந்த தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த இளைஞர்கள் கூட்டம், இயக்குனர் முத்துக்குமார், கே.ஆர். கவின், பாபு போன்ற கேமராமேன் எல்லாருமே இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்கும்பொழுது 32 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் திரைப்பட உலகத்திற்கு தயாரிப்பாளராக வரும்பொழுது இருந்த இளைஞருக்கு, அப்பொழுது இளைஞர்கள்னு சொல்ல முடியாது, எல்லாம் கொஞ்சம் மிடில் ஏஜில் இருப்பாங்க, ஆனாலும் எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து பல படங்களை தயாரித்தேன். அதே போன்று இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து இந்த இளைஞர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் எனக்கு மனது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இயக்குனரும் பாடலை, அதை வந்து இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கே.ஆர். கவின், ரெண்டு பேரும் வந்து பம்பரம் மாதிரி சுழண்டு சுழண்டு வேலை செஞ்சதை நான் பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா இப்போ எனக்கு அது மாதிரியான ஒரு கூட்டணி எனக்கு கிடைக்கல, அதனால் நான் நிறையா பாதிக்கப்பட்டவன். ஆனால் இந்த மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கணும். அதே மாதிரி இன்னொரு உண்மையை நான் இங்கே சொல்லணும், அதை வந்து கே.ஆர். கவின் வந்து என்னுடைய, அதை சின்ன பொழுதுலேருந்தே, அதை குழந்தையாக இருக்கிற காலத்திலேருந்தே அவனை வளர்த்தவன், அவனுடைய வளர்ச்சியில் பங்கு கொண்டவன். அதே மாதிரி அவன் கே.ஆர். கவின் என்ற பெயரை இந்த உலகத்துக்கே இன்னைக்கு மிகப்பெரிய இசையமைப்பதற்கு ஏ.ஆர். ரகுமானுக்கு ஏ.ஆர். திலீப் என்ற பெயரை ஏ.ஆர். ரகுமான் என்று மாற்றி கொடுத்து உலகத்துக்கே தெரிய வைத்த டாக்டர் ஓம் உலகநாதன் அவர்கள் தான் என்னுடைய மருமகனுக்கு இந்த கே.ஆர். கவின் என்ற பெயரை சூட்டி 15வது நாளே அவருடைய முதல் படம், ரொம்ப நாள் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முதல் படம், அவர் பெயர் சூட்டிய 15வது நாளே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுது. அதற்கு பிறகு இன்றைக்கு 2வது படம் வந்துட்டுருக்காரு. அதனால் ஏ.ஆர். ரகுமான் அளவுக்கு உலகம் முழுக்க போகாவிட்டாலும் இந்திய திரையுலகமே பேசுகின்ற அளவுக்கு என் மருமகன் இசைத்துறையிலே ஜொலிப்பார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஜாம்பவான்கள், ஐயா அபிராமி ராமநாதன் சார், சினிமா உலகத்துக்கு இசை, என்னதான் சவுண்ட் க்ளூட் அண்ட் சோஷியல் ஃபோரம் என்னதான் வளர்ந்திருந்தாலும் இசைக்கு மேன் பிஹைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டைகோன் தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கும்,
மற்றும் சிவசக்தி பாண்டியன் சார் மற்றும் அனைத்து திரைஜாமவான்களும் அனைவருக்கும் நன்றி. சினிமாவோட லீத்தல் வெப்பனான மீடியா பீப்புள் அண்ட் இந்த விழாவை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றி. மெய் மறந்தேன் இந்த படத்தோட ஆடி லான்ச்க்கு கெவின் என்னை அழைச்சிருந்தார். ஆக்சுவலாக கெவின் எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தெரியும். அவரோட முதல் படம் இசை வெளியீட்டு விழாக்கும் படத்துக்கும் என்னால் வர முடியல, அந்த டைமில் ஊரில் இல்லை. வெரி எனர்ஜெட்டிக்கான ஒரு என்டர்டெய்னர், ஐ மீன் லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக். அவர் பல மியூசிக்கல் சவுண்ட் ட்ராக்ஸ் காமிச்சிருக்கார், சொல்லியிருக்கார். அதை பற்றி நான் நிறையா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அண்ட் இது ஒரு நல்ல சான்ஸ் அவருடைய படம் இன்னைக்கு இசை வெளியீட்டுக்கு வந்திருந்தது. அண்ட் அண்ட் சிஜிஎம் பிக்சர்ஸ் மிஸ்டர் மணிவண்ணன் ஒரு நல்ல தயாரிப்பாளர். இங்கே இங்கே இந்த விழாவில் நடக்கிறத பார்க்கும்போதே தெரியுது தன்னுடைய வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் மரியாதை செய்யணுன்ற ஒரு நல்ல பண்பை உடையவராக இருக்கார். ஐ ரியலி தேங்க் மிஸ்டர் மணிவண்ணன் அண்ட் ஐ அப்ரிஷியேட் மிஸ்டர் டைரக்டர் முத்துக்குமார். எல்லா அட்டம்ப்ட்லேயும் ஒரு ஜெனியூனிட்டி இருக்கணும். ஸோ இந்த படம் இந்த ட்ரெய்லர் இந்த பாடல் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா ஜென்யூன் அட்டம்ப்ட். இதோட ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் அட்டம்ப்டில் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சினிமாட்டோகிராஃபர் விஷுவல்ஸ் ஐ மீன் மச் இம்ப்ரெசிவ். ரெண்டு மூணு சாங்கில் ரொம்ப அழகாக இருந்தது சினிமாட்டோகிராஃபரோட விஷுவல்ஸ். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் அண்ட் காமெடி பீப்புள் ஆர்டிஸ்டாக வந்தவங்க ஸோ என்டையர் க்ரூ காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் அ கிரேட் சக்ஸஸ். முயற்சி மட்டுமே மூலதனம், நம்பிக்கை மட்டுமே முயற்சியாக இருக்கிற இந்த டீமுக்கு ஐ விஷ் யூ ஆல் த கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்ஸ் எல்லாம். நீங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் அப்போ சாரி கிராமத்தில் வீடு போனோன்னு ஒரு பெரிய தட்டில் என்னெல்லாமோ வச்சு ஒரு செக்கையும் வச்சு எனக்கு கொடுத்தாங்க. தம்பி நீங்கள் அடுத்த படம் நமக்கு பண்ணுறீங்க அப்படின்ட்டு கரெக்டாக இன்றைக்கும் மறக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு கடமைப்பட்டிருந்தேன் அடுத்த படம் வந்து ஏன்னா நம்மளை நமக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி நமக்கு கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு பண்ணி ஆகணுங்கிற சிச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கேன் அப்படி. ஆனால் அந்த அன்பும் பாசமும் இன்றைக்கும் அவங்ககிட்ட இருக்குது. தேவா சார் நான் உட்கார்ந்தாலே அந்த பாட்டு சக்ஸஸ்ங்கிறது. காரணம் என்னென்னா நம்முடைய பணம் ரெண்டாவது கேரக்டரு அதெல்லாம் கிடையாது, இந்த மனசு ஒத்து போகணும். அதான் நிறைய பேர் பேசுவாங்க கவின் வந்து எனக்கு அவர் சார பழக்கம் இல்லை, பட் வந்து அந்த மாதிரி அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம பிடிச்சி வச்சா மிகப்பெரிய வெற்றியை நம்மளால் அடைய முடியும். அதனால் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை இளைஞர்களும் ஏன்னா நான் ஒரு டெக்னீஷியன்கிறனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும் அந்த ஷார்ட்டில் வந்து எடிட்டிங் நோட்டில் எழுதும் போது கூட உங்களுடைய ஒர்க்கு வந்து 100% ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும், அப்போ தான் அந்த படம் வெற்றி அடைய பாஸ் பண்ணுறவர். ஆனால் அவர் நடக்கிறது ஸ்லோவாக நடந்தார். அப்படி ஒரு எடிட்டிங் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு சாங் படத்தில் அந்த கோரியோகிராஃப் ரொம்ப நல்லா இருந்தது. மூமெண்ட் முதல் பாட்டு அது என்ன சாங்னு தெரியல, அதிகாலை பாட்டில் ஒரு நார்மல் மூமெண்ட் இருக்கலாம், அது வித்தியாசமாக இருந்தது அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம். அது மாதிரி எல்லாமே இந்த படம் மணிவண்ணன் அவர்கள் டைரக்டர் அவர்கள் எல்லாமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். யாரும் கஷ்டமாக நினச்சி கஷ்டப்படல, இஷ்டம் லவ் பண்ணாங்க, அந்த ப்ரொஃபஷனலில் லவ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வெற்றி படம். இதெல்லாம் தொகுத்து வழங்கின விஜய் நம்ம விஜய் முரளி அவர்களுக்கும் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு படக்குழுவினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆடை பாதிங்கர் பாரு இந்த பட தயாரிப்பாளர் நான் கேட்டுக்கொள்வது தயவு செய்து விளம்பரத்தை நன்றாக பண்ணுங்கள். டெலிவிஷன் காஸ்ட்லியாக இருந்தால் பாதி டெலிவிஷன் பாதி யூடியூப் மூலம் வாங்க, அதை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள், படம் நன்றாக ஓடும். நீங்கள் எல்லாம் நன்றாக ஓடுனா தான், புது தயாரிப்பாளர் நன்றாக ஓடுனா தான் நாங்கள் இருக்க முடியும். சுயநலமும் இருக்கு. அதனால் விஜய் முரளி சார் சொன்ன மாதிரி பெரிய படங்களுக்கு போனால் பெரிய தலைகள் எவ்வளவோ இருப்பார்கள். பாதி பேர் வாழ்த்துவான், பாதி பேர் திட்டுவான். இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் வாழ்த்தோணுன்னே வந்திருக்காங்க. ஏன்னா இந்த தொழிலை நம்புறவங்க அத்தனை பேர் வந்திருக்காங்க. அதுவும் எப்படி பிறைசூடன்னு பேர், அப்பா என் அப்பன் ஈசனுடைய பெயர், அவருக்கு தகப்பன் சாமியாக ஒரு பிள்ளை, என்ன ஒரு காம்பினேஷனு. அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே டைரக்ட் அட்டாச் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த படம் ஓடுறதுக்கு வேண்டிய சகல அம்சங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஈசன் அருள் வேண்டும், உங்கள் அருள் வேண்டும், உங்கள் அருளை நீங்கள் கொடுங்கள், ஈசன் அருள் தானாக தருவார் என்று கேட்டுக்கொண்டு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.